வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் கொரோனா தாக்குதல் தணிந்துள்ளதாலும் மூன்றாம் அலை தாக்கும் என்பதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த கணிப்பும் இல்லாததால் கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக கேரள மாநிலத்தில் ஜூலை 31 ஆகஸ்ட் 1 ஆகிய இரு நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,529 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி சென்னை, மும்பை, கல்கத்தா மூன்று மாநிலங்களில் உச்சநீதிமன்றம் கிளைகள் அமைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழக மக்களும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் சதியை முறியடிக்க தமிழக அரசு தனிக்குழு அமைக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள். கோயம்புத்தூர் அடுக்குமாடி குடியிருப்போர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பாக இன்று மதிய உணவு நிர்வாகிகள் தலைமையில் வழங்கப்பட்டது. தலைவர் அபு, செயலாளர் லக்ஷ்மணன், சார்லஸ் மற்றும் சதாம் உசேன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 20ஆம் நாளாக 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் சூப்பர் ஹெவிவெயிட் பிரிவில் குத்துச்சண்டை ஜமேக்கா வீரர் ரிச்சர்ட் பிரணை 4-1 என வீழ்த்தி காலிறுதிக்கு இந்திய வீரர் சதீஷ்குமார் தகுதி பெற்றார். ஜப்பானில் நடக்கும் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அர்ஜென்டினாவை 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வில்வித்தையில் வரலாறு படைத்தார் அடானுதாஸ். 3 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற தென்கொரிய வீரர் ஓ ஜூன் ஹிப்பக்கை வீழ்த்தி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறினார். வணக்கம்.